அடித்தள மக்கள் சிந்தனை வீரர் காமராஜர். அவரது ஆட்சியிலே ஆவணம் ஒன்று அவரது பார்வைக்கு வந்தது. கிராம குளங்களில் மீன் பிடிக்கும் உரிமையை யாரிடம் விடுவது? அதிகாரிகளோடு அமர்ந்து ஆலோசித்தார். அந்த உரிமையை தனிப்பட்ட நபருக்கு தந்தால் ஒருவர் மட்டுமே பயன்பெறுவார். 10 பேருக்கு தந்தால் 10 பேருமே பயன்பெறுவார்கள். ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு தந்தால் சங்கத்து உறுப்பினர் அனைவருமே பயன்பெறுவார்கள். இப்படி பல்வேறு பரிந்துரைகள் வந்தன. யோசித்தபடி இருந்த காமராஜரோ இப்படி சொன்னார், இப்படியெல்லாம் செய்யாமல் ஒரு கிராமத்து பஞ்சாயத்துக்கே அந்த உரிமையை கொடுத்து விட்டால் லாபம் முழுவதுமே பஞ்சாயத்துக்கே போய் சேரும் அல்லவா? அதிகாரிகள் ஆமோதித்தார்கள். ஆமாம், அதுதான் நல்லது. ஆனால் என்ன ஆனான்னு எழுவ, அதுக்கு சட்டத்தில் இடமில்லையே ஐயா, அதுதான் யோசிக்கிறோம். கேட்டதும் கோபப்பட்டு போனார் காமராஜர். எது நல்லது என்று நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள், அதை நிறைவேற்ற சட்டத்தில் இடம் இல்லை என்றால் சட்டத்தை மாற்றியமைக்கும் உத்தரவை உடனே தயார் செய்யுங்கள். முணுமுணுத்தார். சட்டத்திற்காக மனிதனா, மனிதனுக்காக சட்டமா? மனிதன் நலன் பேணாத சட்டங்கள் பசாசுகளின் நலனைத்தான் பேண பார்க்கும். தனிநபர் நலனுக்கு முன்னால் வெற்றி பெற்று நிற்க வேண்டியது பொது நலனே. எட்டறிவில்லா ஏடு, ஏழை எளியவர்களை படிக்க வைத்து பார்த்த ஏடு காமராஜ கல்வி கடல்.